வணக்கம் நண்பா நண்பி, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளியருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம சேனலில் போட்டுருக்கோம் நண்பரன், நீங்கள் போய் பார்த்துட்டு அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஆனால் ஃபோட்டோ கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு எடுத்தோம்னா ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு அந்த கியர் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ரெண்டாவது அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 4.5 இருக்கும், 3.5 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கம்மியான ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். மாதிரி உங்கள்கிட்ட நிறைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணி அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐகான் பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் தான் போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் தான் நண்பன், இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து காட்டுறேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு வந்து கெட் மோர் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா அசிஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னால இன்ஸ்டாலதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பண்ணி பார்த்தீங்களா, இந்த இதில் காமிக்கிறது பாருங்கள். ஓகே, அப்படியே நான் வந்து பேக் வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றுன்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டாவது ப்ளஸ் அமுக்குங்க. ஓகே, இப்படி அமுக்கிட்டு இந்த மாதிரி போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பண்ணிக்கிறேன் ரைட் சைடு பாக்ஸ் போட்டு ஒரு அம்பு குறிக்க பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட்டை சாப்பிட பாரு, அந்த ஃபார்மெட்டை வச்சு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து சேரும். எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐகனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீ பார்த்தீங்கன்னா 9:16 தானே ஷோ, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு எடுத்தோடனே பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கல ஐயா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கல ஐயா, இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லோ பாக்ஸ் வரும். வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கத்திரிக்கல் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ரெண்டு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்டில் ரெண்டு கையை வச்சு ரெண்டு விரலை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டாந்து ஃபுல்லாக கொண்டாந்து செட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ஈக்குவல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்படி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா எனபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா, எனபிள் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கலர் எதுவும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போயிட்டு அந்த எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பேசிக் எஃபெக்ட் இருக்கு பாருங்கள், இதில் போயிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கப்போ அதை வந்து எனபிள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வீடியோ வரதுக்கு மேக் பண்ண மாதிரி அவ்வளோத்துக்கு ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் டீடெயிலாக இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை கை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கொண்டாந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரைட் சைடில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 அந்த மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பண்ணிங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கத்திரிக்கல் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே வந்து. ஓகேங்களா, ஓகே இப்போ அடுத்து
நம்ம இதுக்கு வந்து மேலே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கலையா அதே வீடியோ பார்த்து மறுபடியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்க வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது தான் இந்த மாதிரி பார்த்து செட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஓகே இப்படி கொண்டு வந்து வச்சுங்க. வச்சுட்டு ரைட் சைடில் மெனு ஆப்ஷனாக மேலே வாங்க, கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு இந்த பாக்ஸுக்கு அந்த கருப்பு பாக்ஸ் வெள்ளை பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அதாவது நான் எப்படி கிராப் பண்ணணும் அதே மாதிரி பார்த்து கிராப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலேயும் கீழெலாம் கொஞ்சம் வெள்ளை கலர் திருடுற மாதிரி பார்த்து கிராப் பண்ணிக்கணும் பண்ணி. ஓகேங்களா, ஓகே இப்படி வந்து கிராப் பண்ணிடுங்க. மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு ரைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே இப்படி கொண்டாந்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா ரைட் சைடில் மீன் ஆப்ஷன் மேலே வாங்க, க்ராப்பிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டு ரெண்டாவது இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துரு. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்துடும். கரெக்டாக பார்த்து சென்டராக பார்த்து செட் பண்ணுங்க. நான் செஞ்சுட்டே இருந்தேன் அப்படின்னா டைம் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட் எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிடுறோம்னா லெஃப்ட் சைடில் இந்த மூணு புள்ளி இருக்குது பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா வந்து டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ அது மேலே கையை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். வா சூப்பராக இருக்குல்ல. ஓகே இப்போ வந்து வீடியோக்கு முன்னாடி வந்துக்கோங்க. ஓகே வந்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாட்டு வரியில் வச்சு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு ரைஸ் இல்லை மெனு ஆப்ஷன் மேலே வாங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்டராகவே நமக்கு இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து பெருசுப்படுத்திக்கலாம். சரி கிளிக் பண்ணி மறுபடியும் கொஞ்சமாக பார்த்து பெருசுப்படுத்திட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகேங்களா, ஓகே இது எல்லாத்துலையும் கிளிக் பண்ணி முன்னாடி தள்ளி விட்டுருங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணி அப்படின்னா லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தா வந்து இந்த பேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா வீடியோ எவ்வளோ தூரமே பண்ணி பார்த்துக்கு ட்ராக் பண்ணிடுவாங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெருசுப்படுத்திக்கலாம். ப்ராஜெக்ட் ஏரியாவை பார்த்தீங்கன்னா பெருசுப்படுத்திக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கணும் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பெருசாயிரும். லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்கள். பண்ணி இந்த பாக்ஸில் அதாவது அப்படின்னா இந்த காரனில் கொண்டாந்து வச்சுருங்க. ஓகே இப்படி கொண்டாந்து வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க பண்ணி. ஓகேங்களா, ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ரைட்டாக வந்து ஜூமின் பண்ணிக்கிறேன். ஜூமின் பண்ணிட்டு இந்த இந்த வெள்ளை கலர் பார்த்தீங்களா, இங்கே ஒன்றா செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த இடத்துல ஒன்றா வச்சுருங்க. வச்சுட்டு இதையும் நம்ம வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பண்ணிக்கிறேன் சேர்ந்த மூணு புள்ளி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி இங்கே ஒன்றா வச்சுக்கோங்க. ஓகே இப்படி ஒன்றா வச்சுட்டு ஓகே கொடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டு இப்போ அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பார்த்தீங்களா, அந்த பிஎன்ஜி இமேஜ் அதை வந்து லைட்டாக வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் சின்னது படுத்திட்டு எப்படி கொண்டாந்து வச்சுக்கோங்க. இப்படி கொண்டாந்து வச்சுட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு அந்த டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா கதுல ஆப்ஷன் பார்த்து ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன் பண்ணி. ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து சூப்பராக செட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணிட்டு பாரு, அவ்வளோத்துக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா, ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்டர் மிஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணி அப்படின்னா லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் மிஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணிப்பாரு, அதாவது ட்ராக் பண்ணிட்டு வரேன்.
ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கதில் ஆப்ஷன் பார்த்து ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இதை க்ளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து க்ளிக் பண்ணுங்கள். க்ளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும், பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துறேன் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு அம்புக்குறி இருக்கு பார்த்தீங்களா, அதை க்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம நன்றி ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு அம்புக்குறி இருக்குல்ல, அதை வந்து க்ளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட்டை சப்போ நம்பர் அந்த ஃபார்மேட் வந்து எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து சேவை நண்பர் நம்பி, அதுக்கப்புறம் நீ வந்து வாட்ஸ்அப் ஃபோட்டோ வச்சு தெருக்கி விடலாம் ஓகே நண்பர் நம்பி. மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம், தேங்க்யூ வெரி மச்.